இந்த ஆன்லைன் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கும்பல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள தான் முக்கியமாக வந்து நிறைய நல்லவங்களாக இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு பேர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறது, நெட் பேக் போட்டு காலி பண்ண முடியாமல் இருக்கிறவங்களால தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரஜினிக்கு நிகர் இவர் தான், விஜய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சோஷியல் மீடியாஸில் ஆல்ரெடி சண்டை ஓடிட்டு இருந்ததில் இன்னும் கொளுத்தி போட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும். இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு முன்னணி நடிகர் அப்படின்னு சொன்னால் பேர் தான், ஒன்று தலை இன்னொன்று தளபதி, இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்துட்டுருக்கு. மாறி மாறி நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க, கலக்கலம் கலக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு செட் பை ரஜினி சாருக்கு செட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம போட்டி போடுறதே வந்து முடியாத காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கும்போது இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, ரஜினிக்கு நிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிக்கு நிகர் அஜித் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு காளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் பிரச்சனை இல்லை, விஜய் சார் ஃபேன்ஸுகளுக்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அப்படியே மாறி 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 சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இதெல்லாம் யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் பிரச்சனைகள் யார் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நடந்துகிட்ருக்கு. இதுக்கெலாம் ஒரு முடிவு வருமா வராதா அப்படின்றத ஜோசியத்தில் எதாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாஸில் நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் என்றுதான் ஓயுமோ இந்த அஜித் விஜய் சண்டைகள் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பாய். கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுறீங்க. அதை வசதியில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணாலும் அதில் குழுக்கள் மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், இவர் தான் இந்த வாரத்துக்கான வின்னர். ஸோ இவர் மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலங்கல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்.